ஹை மக்களே வெல்கம் டு ரிமோலஸ் நவீரன் ஃபேமிலி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவன்த் எவன் சொல்லப்படுற வாழ்பாரையை பற்றி தான் பார்க்க போறோம் ஏன் வாழ்வாறைன்னு கேட்காதிங்க என் பையனோட செகண்ட் பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ரீசெண்டாக நாங்கள் அங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம் உண்மையிலேயே செம்ம பிளேஸ்ங்க கண்ணுக்கு எண்ண தூரம் இருக்கும் வெறும் டீ எஸ்டேட்டு பச்சை பசேன்னு கண்ணுக்கு செம்ம குளிர்ச்சியாக கிளைமேட்டும் செம்ம வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இந்த வாழ்ப்பறையை மலைகளின் இளவரசின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க அவ்வளோ செம்ம சீனரி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க எனக்கும் அம்மா அப்பாவை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ பையன் பர்த்டேக்கு இங்கே ஒரு ஃபேமிலி ட்ரிப்பை போட்டாச்சு நீங்கள் ஃபேமிலியோட எங்கேயாச்சிட்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணலாம் இப்படி நாங்கள் விசிட் பண்ண இந்த வாழ்ப்பறையில் த்ரீ டேஸ் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எப்படி இங்கே ரீச் ஆனோம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத எங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டே ஃபஸ்ட்டாக நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வின்னர் ஃபால்ஸ் இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி டவுன் அதுக்கு பக்கத்தில் ஆலியர்ன்ற வில்லேஜில் தான் எக்ஸாக்டாக இது லொக்கேட் ஆயிருக்கு அப்படியே பின்னாடி ஆலியார் டேம் இருக்குது அங்கேருந்து வர்ற தண்ணி தான் இந்த வின்னர் ஃபால்ஸில் வருது வின்னர் படத்தில் நம்ம கைப்புள்ள வந்து உட்காந்து துணி துவச்சிட்ருப்பார்ல அதுதான் அது அந்த ஃபால்ஸ் தான் இது ஸோ அதனால தான் இதுக்கு வந்து வின்னர் ஃபால்ஸ்னு பேர் மாற்றிட்டாங்க போல் ஸோ நாங்கள் ஏர்லியாக இங்கே ஒரு செவன் ஓ கிளாக் இங்கே ரீச் ஆனோம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து நாங்கள் இந்த வால்பாறைக்கு வர்றதுக்காக நாங்கள் ஒரு மகேஷ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அதில் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம் அவங்க டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் ஃபேமிலி பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க டேரெக்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் வந்து மார்னிங் எங்களை வந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேயே பிக் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அங்கேருந்து நமக்கு கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சி தென் ஆலியர் வர்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் எடுக்குது ஸோ செவன் ஓ கிளாக் இங்கே ரீச் ஆனோம் நீங்கள் இங்கே வர்றதுக்கு பைக்கோ ஆர் கார் எதில் வந்துருக்கீங்களோ அதை வந்து ஒரு மெயின் ரோட்டில் போட்டுவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வாக்கபிளில் நீங்கள் உள்ளே வரணும் அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வின்னர் வால்ஸ் வந்தாச்சு ஏர்லி மார்னிங் ஸோ அவ்வளோ ரஷ் கிடையாது ஸோ இது வந்து குளிக்கிறதுக்கு இங்கே பேண்டு தான் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க பட் இப்போ ரீசண்டாக தண்ணி திறந்து விட்டதுனால தண்ணி இங்கே இப்போ வந்துட்டு ஸோ நிறைய அந்த ஆலையார் டேமில் வந்து நிறைய தண்ணி திறந்து விட்டால் இங்கே குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இங்கே நியர்பை பீப்புள் இப்போ தண்ணி கம்மியாக போகிறதுனால நியர்பை பீப்புள் வந்து இங்கே குளிக்கிறது லைக் துணி துவைக்கிறது லைக் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க இங்கே தண்ணி குதிக்கிறது இல்லை இதுக்கு பேக் சைடு கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி ஸோ நீச்சல் தெரிலனா அந்த சைடு வந்து போய் குளிக்கக்கூடாது நம்ம பட் அந்த சைடும் குளிக்கிறாங்க பட் நீச்சல் தெரிலனா அந்த சைடு போக வேணாம் தண்ணி குதிக்கிறது இல்லைங்களா இந்த சைடு வந்துட்டு நம்ம மேக்சிமம் நம்ம முழங்குற அளவு தான் ஆளம் இருக்குது கொஞ்சம் நம்ம நடந்து வர அளவு தான் ஆளம் இருக்குது பட் நம்ம பார்த்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நம்ம பார்த்து வைக்கணும் ஏன்னா ஆளம் முன்ன பின்ன இந்த நிறைய கல் கில் அப்படிலாம் இருக்குது ஸோ பாசை எல்லாம் அங்கங்கே பிடிச்சிருக்கு ஸோ நம்ம ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்து வைக்கணும் ஸோ ஒரு வழியாக வந்து இங்கே ரீச் ஆகி எங்கள் ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணாங்க எக்ஸ்பெஷலி என் பையன் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஏன்னா அவனுக்கு தண்ணின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்து நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வின்னர் ஃபால்ஸ்க்கு சோர்ஸாக இருக்கிற ஆலியர் டேம் ஸோ நாங்கள் இங்கே எயிட் ஓ கிளாக்கே ரீச் ஆகிட்டோம் ஸோ இது வந்து பட் எயிட் தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் தென் இது வந்து கவர்மெண்ட் தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க போல் ஸோ எயிட் தேர்ட்டிக்குன்றது அவங்க நைன் ஓ கிளாக் தான் வந்தாங்க ஸோ தென் இதுக்கு வந்து நமக்கு டிக்கெட் எடுக்கணும் பெர் பர்சன் ஃபைவ் ருப்பீஸ் பிலோ த்ரீ இயர்ஸ்க்கு டிக்கெட் தேவையில்ல இது இல்லாமல் ஸ்டில் கேமராவுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வீடியோ கேமராக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது இல்லாமல் பார்க்கிங்க்கு அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ பைக்காக சைக்கிளுக்கு டென் ருபீஸ் அண்ட் கார்க்கு டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் டூர் மாதிரி வராங்களேன் பஸ்ஸு லாரி இந்த மாதிரி இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் பட் பார்க்கிங் தான் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல அப்படியே கீழே பார்க்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறலான்னு சொல்லிட்டு ஏறி வந்தால் செம்ம மூச்சு வாங்கிடுச்சுங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டெப்ஸு கிட்ட இருக்கும் மேலே வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பு தாங்க தென்னந்தோப்பு சுற்றி எங்கே பார்த்தாலும் மலை அந்த மலையில வழித்திருத்து பாருங்க அந்த வழியை தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து வால்பாறைக்கு ட்ராவல் ஆக போகிறோம் இப்போ டேமில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இங்கேருந்து போகிற தண்ணி வந்து ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இங்கேருந்து தேங்காயை நிறைய ஸ்டேட்ஸ்க்கு அண்ட் அப்ராட்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ஆலையர் டேமில் அப்புறம் போட்டிங் வச்சுருக்காங்க பட் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே மேலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த சைடு இறங்கி வந்தால் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது பட் அது கவர்மெண்ட் வந்து அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை பட் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நவீரன் வந்து அவங்க தாத்தா பாட்டிங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இருந்தான் இந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு அவன் எந்திரிக்கவே இல்லை அவ்வளோ என்ஜாய் பண்ணான் பாய் சொல்லாம் ஏ ஐ ஏ ஐ சாப்பாடு கூட அப்படியே ஒரு வழியா ஆலய டேம்மை சுத்தி பார்த்துட்டு அப்படியே வாழ்ப்பறைக்கு கிளம்பியாச்சு ஸோ வாழ்ப்பாறை இங்கிருந்து ஆலய டேம்ல இருந்து ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் நமக்கு போக கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹார் கிட்ட ஆகும் இங்க ஒரு காவையில் தண்ணி போகுது பாருங்க ஆக்சுவலி இந்த டணல் வந்து மேலே குளம்னு ஒரு டேம் இருக்குது அந்த டேம்லேருந்து இந்த தண்ணி வருது ஸோ இந்த தண்ணி வந்து நேராக இப்போ வந்து ஆலய டேமுக்கு தான் போகுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த பரம்பிக்குளம் டேம் வந்து டன்னல் வழியாகவே இங்கே வருது ஸோ இந்த ஃபுல்லாகவே இந்த தண்ணி ஃபுல்லாகவே எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க வால்பாறைக்கு போகிற ரூட்டில் ஃபார்ட்டி ஏர்பின்ஸ் இருக்குது ஆனால் பைக் ரே பைக்கில் வந்தால் செம்மையாக இருக்குங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் சில பேருக்கு காரில் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் தான் ஒத்துக்காது வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க என் வீட்டில் ஒய்ஃபுக்கும் வாமிட் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் ஒரு வழியாக அந்த மிட்டாய் இந்த மிட்டாய் அந்த சாக்லேட் இந்த சாக்லேட் போட்டு அவங்கள தேத்தி மேல கொண்டு போயாச்சு ஒரு வழியா மேல ஹைட்டு போக போக கீழே பார்க்கும் போது நல்லா இருந்துச்சுங்க அந்த சில்னஸ் வந்து அப்படியே லைட்டா தெரிய ஆரம்பிச்சது ஆக்சுவலா வால்பாறை வந்து சி லெவல்ல இருந்து ஆயிரத்தி மூணு மீட்டர் உயரத்துல இருக்குங்க அப்புறம் போற வழியில ஒரு மங்கி ஒன்று பார்த்தோங்க இது வந்து அவர் டிரைவர் சொன்னாரு லைன் டைல்டு மங்கின்னு சொன்னாரு இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு பட் இதுல டூ டைப் ஆஃப் மங்கிஸ் இருக்கு ஒயிட் ஒன்னு இதுவே ஒன்று பிளாக் ஒன்னு இருக்கு பிளாக் நான் அப்புறம் காட்டுறாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் இங்கே பாருங்கள் மேலே போக போக எப்படி இருக்குது பாருங்கள் வியூ இந்த இப்போ தெரியும் பாருங்கள் அந்த ஆலயர் டேம் தேர்தல் மேலே போக பாருங்கள் அந்த ஆலயர் டேம் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக மலையை சுற்றி இருக்குது அந்த ஆலயர் டேம் ஃபுல்லாக தண்ணி தான் பட் இப்போ என்னென்னா தண்ணி வந்து இப்போ கம்மியாக இருக்குது இந்த வால்பறையை சுற்றியே நிறைய டேம்ஸ் இருக்குதுங்க இங்கே போகிற வழியில் இப்போது கடம்பாறைன்னு ஒரு டேம் இருக்குது அந்த டேம்லையும் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க டேரக்டர் சேர்மன் வந்து பெரியவம் சந்திப்போம்ன்ற படத்தில் வந்து ஈவி ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தை வந்து இங்கே தான் எடுத்தாங்க இங்கே கோட்ரஸ் இருக்குது இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஸோ அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பார் அந்த படத்தில் இங்கே பாருங்கள் எப்படி மேலேருந்து பார்க்குறப்போ அந்த வியூ எப்படி இருக்க பாருங்கள் ஃபுல்லாக அந்த காடு தாங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக டி எஸ்டேட்டு தாங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக செம்ம க்ரீனரியாக இருக்குது செம்ம க்ரீனரியாக அங்கங்கே அங்கங்கே நடுவில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மரங்கள் பச்சரிக்கை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட்டு கூப்பிட்டு போனாங்க இது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ப்ளஸ் ஏக்கர்ஸ் இருக்குங்க ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷன் தாங்க ஆக்சுவலி இது வந்து இது ரெண்டு இது வச்சு ரெண்டு எஸ்டேட் வச்சுருக்காங்க இவங்க ப்ரைவேட் தான் ரெண்டு ரெண்டு வச்சுருக்காங்க ஒன்று வாட்டர்ஃபால் வெஸ்ட்டு வாட்டர்ஃபால் ஈஸ்ட்டு ரெண்டுமே டீ தான் அங்கே இங்கே ஒரு டீ ஷாப்பும் வச்சுருப்பாங்க அவங்களோட டீ இதுக்குள்ள அங்கே வித்துட்டு இருப்பாங்க வேணுன்னா வாங்கிக்கலாம் தென் தாண்டி இந்த சைடு அப்படியே இந்த ரோட்லேயே வந்திங்களன்னா இவங்களோட வாட்டர்ஃபால் டீ எஸ்டேட் ரோடுன்னு சொல்லுவாங்க இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ங்க என் வாழ்ப்பறையில் இங்கே இது வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து ச எடுத்துகிட்டே இருப்பாங்க செம்மையாக இருக்கும் ப்ளேஸ் அவங்களுக்கு எஸ்பெஷலி பைக்கஸ் வந்து இங்கே ஃபுல்லாக ஃபோட்டோஸாக எடுப்பாங்க இங்கேயும் ஒரு டீ கடை இருக்குது நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோடு டீ குடிச்சிட்டு அகைன் இங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இங்கே போகிற வழியில் பாருங்கள் பா செம்ம வியூவுங்க இது எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்கள் டீ எஸ்டேட் மட்டும் தாங்க இருக்குது வேறு எதுவுமே இல்லை அந்த சின்ன சின்ன மரங்கள் அது மட்டும் தான் நெக்ஸ்ட் நாங்கள் போனது ஒரு சின்ன மியூசியம் மாதிரி சோ இங்க பெருசா ஒன்றும் இல்லை பட் இப்போ இங்க இந்த வால்பாறையில் என்னென்ன ஒயில்டு அனிமல்ஸ் இருக்கு என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கு ஃபோட்டோகிராஃபிஸ் மாதிரி எடுத்து எல்லாம் அங்கங்க பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள போறப்ப நம்ம ஒரு சின்ன என்ட்ரி மாதிரி போட்டு போனோம் நம்ம வித் நேம் வித் ஃபோன் நம்பர் லைக் அந்த மாதிரி போட்டு போனோம் அப்புறம் இங்கே வந்து ருத்ராட்ச கொட்டை மரம்னு சொல்லிட்டு இதை காட்டினாங்க பட் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அஞ்சு முகம் ருத்ராட்சன்ற மாதிரி சொன்னாங்க இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறப்போ இந்த வியூ நான் சூப்பராக இருந்தது பட் இந்த இடத்துல வந்து நாங்கள் யானை கத்துற சவுண்டு கேட்டுச்சு பட் யானையை தான் பார்க்க முடில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் யானை வந்து அது கொஞ்சம் மதிய டைம் ஒரு மூணு மணி ஸோ அதனால் யானை எங்களால் பார்க்க முடியல அது வெளியே வரலை தென் சிங்கவால் குரங்கு இது வந்து நாங்கள் முன்னாடி ஒன்று குரங்கு சொன்னீங்களா லைன் டெய்லி குரங்கு ஒயிட் கலராக இருந்தது இதோட அடுத்த வெரைட்டி இது வந்து பிளாக் கலராக இருக்குது இது நிறைய இருந்ததுங்க நிறைய இடத்துல எங்கே பார்த்தாலும் மரத்துக்கு மரம் தாவி இது நிறைய இருந்துச்சு அப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற வழியில் இந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஒரு வழியாக ரெசார்ட் என்ட்ரி வந்தாச்சு ரெசார்ட்டு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு ரெசார்ட் வியூவு இங்கே பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு உள்ளே போகிறோம் இது வந்து ஒரு சின்ன ரூமாக இருக்குது டிவி ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்குது தென் எல்லாமே டிவி கனெக்ஷன் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் பால்கனி பாருங்கள் பால்கனி ஒரு சின்ன டேபிள் போட்டு ஒரு ரெண்டு சேர் மூணு சேர் போட்டிருக்காங்க வெளியே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரைக்கும் எஸ்டேட் மட்டும்தான் இந்த பால்கனி வியூ வந்து செம்மையாக இருந்ததுங்க அதுவும் காலையில் நீங்க தூங்கி எழுந்து பார்க்குறப்போ வேறு லெவலில் இருக்கும் அடுத்து நாங்கள் போனது வந்து கூழாங்கல் ரிவர் இது நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ தான் இருக்கும் நீங்கள் அந்த வால்பாறை மார்க்கெட்லேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இது ஸோ இங்கே வந்து ஈவினிங் நாங்கள் ஒரு ஃபோர் ஓ வந்தோம் பட் செம்ம சில்லுன்னு இருந்ததுங்க தண்ணி தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி இருந்தது பட் செல்லுன்னு வந்து அந்த ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருந்தது ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வருதுன்னு சொன்னார் இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் போனீங்களா கேரளா பார்டர் வருது ஸோ அங்கேருந்து தான் இந்த தண்ணி வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அங்கேருந்து வரும்போது இந்த தண்ணி யாரோ அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லையா ஒரு மஸ்ட்டு விசிட் ப்ளேஸுங்க இங்கே நேர இங்கே வந்து வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி குளிப்பாங்க சின்ன பசங்களுந்து பெரியவங்களை யாருனாலும் குளிக்கலாம் இல்லையா ஏன்னா ரொம்ப ஹைட்டு கம்மி ஸோ தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் குடிச்சு கூட பாருங்கள் தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என் பையன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல செம்ம ஜாலியாக விளையாடிகிட்டு இருந்தான் ஆல்மோஸ்ட் அவன் குளித்தான் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாமல் என் பக்கத்துலேயே நீங்கள் பக்கத்துலேயே மேலே நிறைய அந்த ரோட்டு கடை கடையெல்லாம் இருக்குது ப்ரெட் ஆம்லெட்டு ஜூஸு டீ கடை அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய சாப்பிட்லாம் ஸோ இந்த சைடு நீங்கள் இந்த மா அந்த டீஸ்ட்டாக பின்னாடி வந்து ட்ரக்கிங் போகணும்னு சொல்லலாம் போயிடாதுங்க இங்கே நிறைய அந்த பைசன்ஸு அந்த சிறுத்தை ஸோ அதெல்லாம் ஸ்பாட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ போகிறது கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க பட் இங்கே நிறைய நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் செம்ம வியூ சூப்பராக இருக்கும் முக்கியமாக காட்டு யானைங்க அதிகமாக இந்த சைடு வருமா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அதனால் பார்த்து உஷாராக இருக்கணும் அந்த கூழாங்கல் ரிவருக்கு அப்புறம் ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டுக்கு போனோம் இங்கே பாருங்கள் இடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சோ அந்த டெஸ்டாப்லாம் வால்பேப்பர் பேப்பர் அந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த நேச்சர் பார்க்குறதுக்கு சிரிக்கிறான் சிரிக்கிறான் எங்க பாரு பாரு நவி நவி இங்க இங்கே முடிச்சுட்டு தென் ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் ரெசார்ட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம் ஈவினிங் சிக்ஸ் செவன் கிட்டே ஆகிடுச்சி தென் ஒரு கிட்ட வந்து நைட்டு டின்னர் சொல்லியிருந்தோம் சப்பாத்தி சிக்கன் கிரேவி நல்லா பண்ணியிருந்தாங்க இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் டே ஒன் நல்லபடியாக முடிஞ்சது இந்த பிளேஸஸை நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டே டூ எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ மக்களே